தமிழ் வணக்கம் அனைவருக்கும் மகத்தான பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் நாளில் சில சர்வதேச சிந்தனைகள் முதலாவது தமிழர்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் உழவர் திருநாளில் சிந்திக்க வேண்டிய விடயங்கள் என்னென்ன முதலாவது சிறு தொழில்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் நாட்டில் தொழில்கள் பெருகும் ஒரு தொழிலாளி தன்னுடைய பொருட்களை விற்பதற்கான சரியான சந்தை இருந்தால்தான் தொடர்ந்து தொழில்களை செய்ய முடியும் எனவே தொழில்களை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே பொருட்களை வாங்குவதில் ஒரு பத்து வீதமான வருமானத்தை நாம் ஒதுக்கி நமது தொழில்களை வாழ வைத்தல் வேண்டும் இரண்டாவது பொருளாதாரத்தில் பத்து வீதத்தை ஆவது பண்ட மாற்றி பொருட்களாக மாற்றீடு செய்ய வேண்டும் ஏனென்றால் உலக பொருளாதார நிலைமையில் நமது நாடுகளினுடைய நாணயத்தினுடைய தரத்தை மிக மிக குறைவாக ஆக்கி வைத்திருக்கின்றார்கள் எனவே நாணயத்தினுடைய தரத்திற்கு அப்பால் ஒரு சிறந்த பொருளாதாரம் வர வேண்டுமாக இருந்தால் பண்டமாற்றை நாம் நமக்குள் செய்தல் வேண்டும் இது வெற்றிக்கு வழிவகுக்கும் மூன்றாவதாக ஏழ்மையை விரட்டியடிக்க வேண்டும் எவ்வாறு ஏழ்மையை விரட்டியடிப்பது உதாரணமாக ஒரு தெருவை எடுத்துக்கொண்டால் அந்த தெருவில் நூறு வீடுகள் இருக்கின்றதாக இருந்தால் அந்த நூறு வீடுகளையும் அங்குள்ள ஆற்றல் உள்ளவர்கள் ஒழுங்காக கணக்கெடுத்து அனைவரையும் அழைத்து பேசி அங்கு ஆக வறுமையான வீடு எது ஆக படிக்க முடியாத நிலையில் இருக்கின்ற இளையோர் யார் யாரை எவ்வாறு முன்னேற்ற வேண்டும் என்று அந்த நூறு வீடுகளும் இணைந்து இருக்கின்ற பத்து வீடுகளை அல்லது இருபது வீடுகள் இருந்தால் அவர்களை முன்னேற்றுகின்ற பணிகளை செய்தல் வேண்டும் அதுபோல இயலாதவர்களுக்கு உதவுவது நம்மிடம் இருக்கும் மேலதிக பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்படைய செய்வது ஒவ்வொரு தெருவிற்கும் பத்து மிதிவண்டிகளை பொதுவில் வாங்கிவிட்டு அங்கிருக்கும் பிள்ளைகள் பாடசாலைகள் செல்வதற்கும் மற்றும் தனியார் பாடசாலைகள் செல்வதற்குமான வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் டியூஷன் கட்டணத்தை கட்டுவதற்கு வழி இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த தெருவின் பொது நிதியாக ஒரு நிதியை உருவாக்கி அனைவரும் இணைந்து அந்த தெருவின் பிள்ளைகளை முன்னேற்றுகின்ற புதிய கொள்கையை கொண்டு வர வேண்டும் எப்போதுமே நம்மிடம் ஒரு பழக்கம் இருக்கின்றது அதிகமாக நம்மிடம் இருக்கும் பணத்தை சுழல விடாமல் புதைத்து வைப்பதும் பாவிக்காமல் சேமிப்பு என்கின்ற போர்வையில் அளவுக்கு அதிகமாக உழைத்து சேர்த்து வைத்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருப்பதனால் நம்மிடம் வருகின்ற பணம் எல்லாம் சிறகொடிந்த பறவைகளாக கிடந்து விடுகின்றன அந்த பறவைகளை சிறகை வளர்த்து நன்கு பறக்க விடுகின்ற பொழுதுதான் மேலும் புதிய பறவைகள் வரும் ஆகவே நம்மிடம் இருக்கும் பணத்தை புதைக்காமல் அந்த பணத்தை மற்றவர்களுக்கு வழங்கி பொருளாதாரத்தை வளர்வடைய செய்வதற்கு அரசாங்கத்தையும் சபைகளையும் பணக்காரர்களையும் பார்த்து கொண்டு இருக்காமல் நாம் ஒவ்வொருவரும் களத்தில் இறங்கி செயற்படுவதே வெற்றிக்கு வழியாக இருக்கும் உழவர்களினுடைய பொருட்களை கூட வாங்குவதற்கான மனம் நமக்கு வர வேண்டியது மிக முக்கியமானதே எப்பொழுதுமே பல நூல்களை படித்து அறிவு பெறுவதை விட இலகுவான சிந்தனை ஒன்றை மேலே நாடுகளில் முன்வைக்கின்றார்கள் நாம் ஒரு வழியால் வருகின்றோம் அது இரண்டு திக்காக பிரிகின்றதே ஒன்று நல்வழி இன்னொன்று தீய வழி இந்த இரண்டிலும் எல்லாவற்றிலும் தீமையும் நன்மையும் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் கூட அதிகமாக நன்மை உள்ள பாதையை தெரிவு செய்து அதனூடாக திரும்புங்கள் என்று கூறுகின்றார்கள் இந்த இரண்டு பாதைகளுமே தவறானவையாக இருந்தால் மூன்றாவது புதிய பாதையை தேர்வு செய்வதற்கு நிச்சயமாக தயங்க வேண்டாம் என்று கூறுகின்றார்கள் ஏனென்றால் உதாரணமாக சுதந்திரத்திற்கு பிற்பட்ட இரண்டாவது உலக மகா யுத்தத்திற்கு பிற்பட்ட தமிழர்களினுடைய அரசியல் சமுதாய கொள்கைகள் ஏறத்தாழ வெற்றி பெற தவறிவிட்ட நிலையில் மூன்றாவது புதிய ஒரு கொள்கை ஒன்றை தமிழர்கள் உருவாக்கியே ஆக வேண்டிய நிலை இன்று கொரோனாவிற்கு பின்னர் வந்திருக்கின்றது என்பதை மனம் திறந்து ஒப்புக்கொண்டு புதிய தடத்தில் இறங்குதல் வேண்டும் தமிழர்களினுடைய வாழ்க்கையை தோல்வி வாழ்க்கையாக எப்பொழுதும் கருதிவிடக் கூடாது மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கை அவர்களிடம் இருந்திருக்கின்றது என்பதற்கு கொரோனா சிறந்த உதாரணமாக இருக்கின்றது கொரோனா பிடித்தவர்களிலே தமிழர்கள் கூடுதலாக உயிர் தப்பி இருக்கின்றார்கள் என்பதை ஆய்வுகள் காட்டுகின்றன இதற்கு காரணம் இன்றைய தமிழர்களினுடைய உணவு பழக்கம் அல்ல நமது மூதாதையர் உருவாக்கிய உணவு பழக்கங்களினுடைய சிறு தானியங்களும் உணவிற்காக உருவாக்கப்பட்ட பலவேறு கூட்டுகளும் தமிழர்களினுடைய உடலின் உள்ளே ஏற்படுத்திய மரபணுவானது கொரோனா என்கின்ற சிறப்பாக உருவாக்கப்பட்ட வைரஸை வெற்றி கொள்வதற்கான வீரிய தன்மை பொருந்தியதாக இருக்கின்றது இந்த உலகத்தில் அணுகுண்டை விட மிகப்பெரிய ஆயுதம் கொரோனா தான் அந்த கொரோனாவையே தமிழ் டிஎன்ஏ என் வெற்றி பெறுகின்றதாக இருந்தால் தமிழர்கள்தான் உலகத்தில் வெற்றியான இனம் என்பதை அறிந்து நாம் பெருமை கொண்டு நமது உணவு முறைகளை மறுபடியும் சீரமைத்து புதிய இடத்தில் வருவமாக இருந்தால் உலகம் தமிழ் உணவுகளே சரி என கருதும் உதாரணமாக உலகத்திலேயே சிறந்த அதிகாலை உணவாக தமிழர்களினுடைய இட்லி தேர்வாகி இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் தமிழர்களிலே இன பிரச்சனை என்பது இலங்கையில் இன்று மிக பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த இனப்பிரச்சனையை பேசுவோர்கள் எல்லோரையும் எடுத்து ஒரு தெராசில் போடுவீர்களாக இருந்தால் இவற்றில் பெரும்பான்மையானவர்கள் அந்த பிரச்சனையை பேசுவதன் மூலமாகவே தம்முடைய சுயநல வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விடலாம் என்று உணர்ச்சிகரமான ஓர் அரசியலை நடத்துகின்றார்களா என்பதை கேள்வி கேட்டல் வேண்டும் ஏனென்றால் இவ்வாறான ஓர் உணர்ச்சிகர அரசியல் வெற்றியொன்றை நமக்கு தரவில்லையே ஏன் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும் பொதுவாக எனவேதான் அதிலிருந்து வேறுபட்டு புதியதொரு கொள்கையை நாம் உருவாக்க வேண்டியதாக இருக்கின்றது உதாரணமாக இலங்கை தீவை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்று அந்த நாட்டை போல ஏழ்மை நிறைந்த ஒரு நாடு உலகத்தில் எங்காவது இருக்கின்றதா என்றால் ஒரு இருபது முப்பது நாடுகள் மட்டும்தான் இருக்கின்றன இவ்வாறு அந்த நாடு ஏழ்மை நிலைக்கு போவதற்கான காரணம் சிங்கள அரசியல் தலைவர்களினுடைய ஆழ தெரியாத பொருளாதார நிலைமைதான் அந்த நாடு இன்று இவ்வளவு பெரிய வறுமையை சந்தித்திருக்கின்றது எனவேதான் அவர்களை திருத்தவோ அவர்களிடமிருந்து முக்கியமான பணிகளை பொறுப்பெடுத்து நாமே நடத்தி அந்த நாட்டை மேம்படுத்தவோ எந்த விதமான வழிமுறையையும் அந்த நாட்டினுடைய பெரும்பான்மை ஜனநாயகம் நமக்கு தரவில்லை நீங்கள் நன்றாக கவனிங்கள் பொருளாதாரத்தை அவர்களுக்கு விருத்தி செய்ய தெரியவில்லை கல்வியை விருத்தி செய்ய தெரியவில்லை உலக அளவில் அந்த நாட்டை வறுமையற்ற நாடாக மாற்ற தெரியவில்லை எனவே அந்த நாட்டில் இருக்கின்ற தலைவர்களினுடைய தகுதி போதியது அல்ல என்கின்ற ஒரு புதிய கருத்தை தமிழர்களுடைய உணர்வாளர்கள் இதுவரை வைக்கவில்லை ஏனென்றால் இவர்களும் அவர்களை போலத்தான் இருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது எனவேதான் பிரச்சனை இல்லாமல் புதிய சிந்தனை ஒன்றை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கின்றது இந்த பொங்கல் தினத்திலே அயலில் இருக்கின்ற இந்தியா என்கின்ற வல்லரசு நமது நாட்டிற்கு பணம் தருகின்றது அவர்களுடன் நல்லுறவாக இருப்பது என்பது ஒரு கொள்கை ஆனாலும் கூட தன்னுடைய பிராந்தியத்தில் ஒரு நாடு இவ்வளவு மோசமான நிலைக்கு சென்று போர்க்குற்ற விசாரணைக்குள் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் வறுமை நிலையில் இருக்கின்றதாக இருந்தால் பிராந்தியத்தில் பல்லாதிக்க சக்தியாக இருப்பதற்கான தகுதியை இந்தியா பெற்றிருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியையும் இந்தியா மீது வைக்க வேண்டிய சூழலை இந்த வரலாறு கொரோனா வரை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த விடயங்களை வைத்து மற்றவர்களை குறை சொல்லுகின்றோம் என்பது அல்ல நமக்கான புதிய சிந்தனைகள் நம்மிடம் இருக்கின்றது மற்றவர்களுக்கு பாதகம் இல்லாமல் அதை வளர்க்க முடியும் என்பதை பொங்கல் சிந்தனையாக நாங்கள் சிந்திப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கின்றதல்லவா நாம் மறுபடியும் ஒரு போரை செய்யவில்லை நாம் ஜனநாயக வழியிலேயே செல்கின்றோம் நாம் அனைவருடனும் நட்பாகவே இருக்க விரும்புகின்றோம் நாம் யாருக்கும் பகைவர் அல்ல ஆனால் நம்முடைய மூதாதையரும் நம்முடைய இயற்கை சிந்தனைகளும் வாடிய பயிரை கண்டவுடன் என் உள்ளம் வாடியது என்ற வள்ளலார் போன்றவர்களுடைய சிந்தனைகளையும் முன்னெடுத்து வைத்து சிந்திப்போமாக இருந்தால் நாம் மட்டும் அல்ல நமது நாட்டிலுள்ள சிங்கள முஸ்லீம் மக்கள் அனைவரையும் முன்னேற்றும் வகையில் அந்த நாட்டை வறுமையிலிருந்து இருந்து மீட்கும் வகையில் அந்த நாட்டில் செல்வம் ஆறாக பிரிக்கெடுக்கின்ற நிலையில் அந்த நாட்டை மாற்ற உலகளாவிய தமிழ் மக்களினால் முடியும் என்கின்ற புதிய ஒரு நம்பிக்கையை நாம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றோம் புதுவழி கண்டு எழுச்சியுடன் செல்வதற்கு இன்றைய பொங்கல் சிந்தனையை பயன்படுத்துவோம் உதாரணமாக ஜுனிக்காக சிந்தித்தல் வேண்டும் ஜுனிக் என்பது இதுவரை இல்லாத புதுமை சிந்தனையாக இருத்தல் வேண்டும் தமிழ் மக்களுக்கான அரசியல் சமுதாய பொருளாதார ஜனநாயக வாழ்க்கையை கட்டியமைப்பதற்கான அனைத்து பலங்களையும் இன்று புலம்பெயர் நாடுகளில் புலம்பெயர்ந்த வாழ்வு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது அதை அனைவரும் பெற்றுக்கொள்வதற்கான வழியை திறந்துவிட வேண்டும் என்பது உலகத்தின் முன் நாம் வைக்கின்ற கோரிக்கையாகும் இன்னோவேஷன் ஒரு திட்டத்தை வகுத்தால் அதை நம்மால் சேர்ப்படுத்த முடியும் என்பதுதான் இன்னோவேஷன் நீங்கள் செயல் வெற்றியை கண்ணால் காணலாம் தோல்வி என்ற வரலாறு இனி இல்லை என்கின்ற புதிய வரலாறை நம்மால் எழுத முடியும் இன்று இலங்கையிலே போரு நாள் அழிந்து கிடக்கின்ற அத்தனை குடும்பங்களையும் இன்று ஈழத்திலே வாழ முடியாமல் இருக்கின்ற சுமார் ஒரு லட்சம் வரையான தமிழ் குடும்பங்களை ஒரு லட்சம் புலம்பெயர் குடும்பங்கள் பொருட்படுத்தால் இந்த பிரச்சனை மூன்றே மாதத்தில் தீர்க்கப்பட்டுவிடும் புதிய வரலாற்றை எழுதிவிடலாம் என்பது இன்று தமிழ் கொடி அமைப்பினர் முன்னெடுத்திருக்கின்ற வேலை திட்டமாக இருக்கின்றது இது போன்ற ஜுனிக்கான புதுமையான வேலை திட்டங்களை முன்னெடுத்து நாம் வெற்றி பெறலாம் என்பது இந்த நாளில் நம்பிக்கை தரும் செய்தியாக இருக்கின்றது நாம் யாருக்கும் பகைவர் அல்ல எந்த சர்வதேச சட்டங்களையும் மீறப்போவதும் இல்லை சர்வதேச ஜனநாயகத்தை செழிக்க செய்வது மட்டுமே நமது நோக்கம் அந்த நோக்கத்திற்கு பங்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு காக்கை குருவி கூட துன்பமில்லாமல் எல்லோரும் வாழ்வதற்கு இந்த பூமியில் இடம் இருக்கின்றது என்பதுதான் இந்த பொங்கல் செய்தி எனவே எல்லோரும் வாழ வேண்டும் எல்லோருடைய கொள்கைகளும் வெற்றி பெற வேண்டும் எல்லா கொள்கைகளும் எல்லா மதங்களும் எல்லா இனங்களும் வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த பூமியில் இடம் இருக்கின்றது அதுபோல தமிழர்களும் வாழ்வதற்கு இடம் இருக்கின்றது என்பதுதான் நமது கோரிக்கையாகும் அதற்கு உலக இனங்கள் மனமுவந்து இடமளித்தல் வேண்டும் இல்லையேல் நாம் சுயமாக முன்னேறி காட்ட வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கின்றது என்பதை புரிந்து புத்தெழுச்சியும் புது வலிமையும் புதிய சிந்தனைகளும் புதிய வெற்றியும் புதிய எழுச்சியும் நேற்றைய பழமைகள் எல்லாவற்றையும் தூக்கி வீசி இன்றைய காலத்திற்கேற்ற புதுமையை கையில் எடுத்து இன்பகரமான ஒரு வெற்றியை வென்றெடுப்பதற்கும் மகிழ்வான வாழ்வை அமைப்பதற்கும் நாம் அனைவரும் உலகம் முழுவதிலும் இருக்கின்ற பத்து கோடி தமிழர்களும் ஒன்றிணைந்து நமக்குள் யாதொரு பேதமும் இல்லாமல் கணியன் பூங்குன்றன் சொன்னது போல யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது போல இந்த உலகத்திற்கு தலைமை தாங்குவதற்கு பத்து கோடி தமிழர்களும் தயாராக வேண்டும் என்பதுதான் இந்த புதுமை நாளின் பொன்னான சிந்தனையாகும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் காக்கை குருவியை கூட காப்பாற்ற வேண்டியது தமிழனுடைய கடமை அழிவு இங்கு இல்லை ஆக்கம் மட்டுமே இருக்கின்றது கோபம் இங்கு இல்லை அன்பு மட்டுமே இருக்கின்றது பகை இங்கு இல்லை நாம் அனைவருக்கும் நண்பர்களே இந்த நிலையை உருவாக்கி வள்ளுவன் கண்ட அவ்வை சொன்ன நமது மூதாதையர்கள் படைத்த அரும் பெரும் சிந்தனைகளை அகில உலகத்திற்கு வழங்கி எப்படி கொரோனாவை வெல்லுகின்ற மரபணுவை நமது மூதாதையர்கள் உருவாக்கினார்களோ அது போன்ற மரபணுவை ஆதாரமாக வைத்து இந்த உலகத்திற்கு தலைமை தாங்கட்டும் தமிழ் என்று வாழ்த்தி மகிழ்கின்றது இன்றைய பொங்கல் வாழ்க 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 இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே